பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யாக்கோப்பு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 5 மற்றும் 6. உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டு இருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பவர். ஆனால் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். சுவாமி, இந்த புதிய நாளிலே எங்களுக்கு பலத்தையும் ஆற்றலையும் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்து எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறதே உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே இந்த நாளில் நாங்கள் விழித்திருந்து இந்த புதிய நாளை பார்த்ததே பெரிய அற்புதம் என்பதை உணர்கிறோம். அப்பா, நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீரும், உண்பதற்கு உணவும், உடுப்பதற்கு உடையும், இருப்பதற்கு ஒரு இடத்தையும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் பயணம் செய்யக்கூடிய வேளையிலே எங்களுக்கு பாதுகாப்பாய் வான தூதரை கொடுத்திருக்கின்றீர். காவல் தூதரை எங்களுக்கு கொடுத்து காவல் தூதரின் வழியாக பாதுகாப்பை உணர செய்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். வேலை சேர்ந்த இடத்திலும் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர். ஆண்டவரே, அந்த இடத்தில் இருந்த அனைத்து அசுத்தங்களையும் எங்களுடைய ஜெபத்தினால் நீர் மாற்றி இருக்கின்றீர். உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றீர். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய காரியங்களில் உண்மை உள்ளவர்களாக இருக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு தருவீராக. பெரிய காரியங்களை சாதித்த ஒரு மக்களை போல் நாங்கள் இல்லாதபடி சிறிய காரியங்களிலே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, பெரிய பெரிய விதமாக ஆசைப்பட்டு கடன் வாங்கி தவிக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். கடன் பிரச்சனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். தகப்பனே, ஒரு மனிதன் கடன் வாங்கி இந்த உலகத்தில் வாழ்வது கடவுளுடைய திட்டம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, நிலையற்ற ஒரு போக்குடைய வாழ்க்கைதான் அது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இவர்கள் வாங்கிய கடத்திற்காக மனம் மாறி ஆண்டவரே உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடும் உழைத்து அந்த கடனை திருப்ப செலுத்தி அவர்கள் இந்த உலகத்தில் மீண்டுமாய் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன். சுவாமி, கடன் வாங்கி வாழ்க்கை நடத்துவது பெரிய பாவம் என்பதை அறிந்து கொள்வார். அவ்வாறு வாங்கினாலும் நேர்மையான உள்ளத்தோடு அதை திரும்பி கொடுக்கக்கூடிய நல்லதொரு மனப்பக்குவத்தை அவர்களுக்கு கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, தேவைக்காக சில நேரங்களில் கடன் வாங்கலாம். கடன் வாங்கும் பொழுதும் அதை திருப்பி கொடுத்து ஆண்டவரே அதை அடைக்கக்கூடிய நல்லதொரு உறுதியான மனப்பாங்கை கொடுப்பீராக. இழந்து போன எல்லாவித ஆசீர்வாதங்களும் திரும்ப பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம். அப்பா, இரு மனமுள்ள ஒரு வாழ்க்கை மாறி போக வேண்டும். இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, எதை கேட்டாலும் நம்பிக்கையோடு ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்கிறவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் அலையை போன்றவர்கள் என்று. ஆம் தகப்பனே, அநேக முறை உம்மிடம் கேட்கும் பொழுதெல்லாம் அச்சத்தோடு வந்து கேட்டு இருக்கின்றோம். நம்பிக்கை குன்றியவர்களாய் வந்து கேட்டு இருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் கேட்ட எவற்றையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் இந்த உலக இந்த நாளிலே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். சுவாமி, தகப்பனே, குறிப்பாக இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் பரீட்சைக்கு தன்னை தயார் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி, அநேக பிள்ளைகள் தங்களுடைய அரசாங்க தேர்வை எழுத காத்து கொண்டு இருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு பிள்ளைகள், காலேஜில் படித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் மற்றும் வேலைக்காக அரசாங்க வேலைக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பரீட்சையும் மிகவும் அருகில் இருப்பதை நாங்கள்
உணர்கிறோம் அப்பா தகப்பனே ஒருவேளை அவர்களுக்கு குறைவான ஞானம் இருக்கலாம் ஆண்டவரே மனதில் ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் ஆனால் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாசத்தின் பொருட்டு பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மறுதியை எடுத்து மாற்றி பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் துணையை கொடுத்து உற்சாகத்தோடு போய் நல்லபடியாக பரீட்சையை எழுதி ஆண்டவரே வெற்றி பெற்று உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதன் வாழ்ந்தாலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பது நீர் மட்டுமே என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவரே நீர் அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கடந்து வரும். ஆண்டவரே அவர்கள் சாட்சியாய் இந்த உலகத்தில் மாறுவார்கள் என்பதையும் விசுவாசத்தின் பொருட்டு அறிந்து இருக்கிறோம் அப்பா. நீதிமொழிகள் 21:31 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே, போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம் ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்கின்ற வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம் அப்பா. வெற்றியை கொடுப்பது நீர் அல்லவா, தோல்வியை கொடுப்பது சாத்தான் என்பதை அறிந்து இருக்கின்றோம். நாங்கள் வெற்றி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், பிள்ளைகள் தோல்வியை சந்தித்துவிடக் கூடாது என்பதற்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து சாத்தானுடைய கட்டுகளை உடைத்து வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்து எங்களோடு கூட இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே நீர் பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுத்திடும்படியாக செவிக்கிறேன் அப்பா. திருவழிபாடு 5:5 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, அலாதே யூதா குல சிங்கமும் தாவீது குல கொழுந்து மாணவர் உயிர் பெற்று விட்டார் என்கின்ற வார்த்தையின்படி உயிருள்ள தெய்வமே எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வமே இந்த நாளிலே எங்களுக்கு போதுமான அளவு ஞானத்தை கொடுப்பீராக, ஞானம் குன்றி இருக்கிறவர்களுக்கு ஞானத்தின் ஆவியை கொடுப்பீராக, ஆண்டவரே அவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நல்ல முறையாக பரீட்சைக்கு தயார் செய்து பரீட்சையை எழுதி வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன், ஒவ்வொரு தாய் தந்தையரும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் உற்சாகத்தோடு எழுந்து அதிகாலையிலே என் ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்க இந்த இறை வழிபாட்டில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவருடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களுடைய இந்த நாளை ஒப்புக் கொடுக்கின்றேன். தகப்பனே அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வாதத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஏனென்றால் அவர்கள் உம்மை நம்பிதான் விசுவாசத்தோடு இந்த அதிகாலையில் எழுந்து உமது அன்பு முகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மீது சினம் கொண்டு விடாதபடி நீர் காட்டிய அந்த பேரன்பை அவர்கள் மீது பொழிந்திட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே எசாயா 53:5 சொன்னீரேன், எனது தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்று சொல்லி உமது ஆணி தழும்புகளால் அவர்களை குணமாக்கிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அவர்களை நிறைவாய் ஆசீர்வதியும் அவர்களுடைய தேவைகளை சந்தியும் ஆண்டவரே அவர்களுக்கும் அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்திடுவீராக, உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து நல்ல முறையில் அவர்களுக்கு கொடுத்த பணியை செய்யக்கூடிய அன்பு மருத்துவர்களாய் மாற வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகிறோம், அவர்களுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. தகப்பனே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம், இந்த ஆத்துமாக்கள் நித்திய இளைப்பாறுதலை பெற வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. தகப்பனே இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி, எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல
எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலொற்ப தாயே, பூண்டி மாதாவே, ஞானத்தின் பிறப்பிடமே, யார் யாரெல்லாம் இந்த நாளில் தன்னை பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஞானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே. அருள் நிறைந்த மரியே, வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.